வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கக்கூடிய மணிமண்டபம்னு சொல்லக்கூடிய மாட மாளிகையை தான் ட்ரா பண்ண போகிறோம். என்னோட இந்த தஞ்சாவூர் ட்ராவல் ஆர்ட் வீடியோஸில் இதுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுக்காக கட்டப்பட்ட ஒரு மெமோரியல் ஹாலை ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பெல் டவர் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு நான் ஒரு வ்ளாகும் போட்டிருக்கேன் என்னோட சேனலில். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை இருக்கிற இந்த மராத்தி அரண்மனையில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் அந்த பெல் டவருமே நமக்கு இருக்குது. அதை வந்து நம்ம மணிமண்டபம் அப்படின்னு இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நான் வந்து உட்காந்துட்டு என்னோடய ட்ராயிங் புக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மணிக்கூண்டு அதோட அவுட்லுக்கை வந்து பென்சிலில் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த மணிமண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 ஃப்ளோர் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து 7 ஃப்ளோர் தான் இருக்குது. இயற்கை சீற்றத்தால் சில விஷயங்களால் அது வந்து கொஞ்சம் இடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ பட் இப்போ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பெல் டவரை. அவுட்லுக் எல்லாமே நான் முடித்ததுக்கப்புறமா பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த பெல் டவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சின்ன வயசில் நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழைய பில்டிங் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த பெயிண்டிங்கில் தான் ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஒரு மாதிரி சந்தனம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ அந்த மாதிரி இருக்கலாம் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டார்க் ஆரஞ்ச் அப்புறம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த ஷேடோ ப்ளேஸ்லாம் எங்கே வேணுதோ அங்கே கொடுத்துட்ருக்கேன். இந்த பெல் டவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட கோபுரம், அதாவது இந்த அரண்மனையிலேயே இன்னொரு ஒரு டவர் இருக்குது, அதை வந்து கூட கோபுரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வடமேற்கு திசையில் தான் இந்த பெல் டவர் இருக்குது. இந்த பெல் டவரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் ஒவ்வொரு ஃப்ளோரும் போகிறதுக்குமே ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே 4 வே கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 வே மூலமா ஈச் ஃப்ளோரை வந்து நம்ம வந்து போக முடியும். ஸோ ஃபைனலாக என்னோடய ஆர்ட் இப்படி தான் இருக்குது. ஓரளவு எல்லாமே மேட்ச் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய இந்த ஆர்ட் அண்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.